ബീജമിട് ബീജമിട് ടാൻ 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 ഇതല്ല നമ്മുടെ ബീജമിട് ഡാ அசோகா லீலாண்ட் கொண்டோடி BS6 மோடு. அந்த மோட் ரிவ்யூ மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு மூணு லிவரி கொண்டு வந்திருக்கோம், அதுக்கான பாஸ்வேர்டையும் தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்படின்னா தான் அந்த மோடு பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் அந்த பாஸ்வேர்டும் தெரிய முடியும், தெரிஞ்சிக்க முடியும் லிவரியோட பாஸ்வேர்ட்ஸும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இன்சைடு கேபினே பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். அவுட்டர்லேருந்து வந்துடும் பாருங்கள், சூப்பராக இருக்குது பஸ் மோடு. அதுக்கு ஒரு டவுன் பஸ் லிவரி ஃபஸ்ட்டு, இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃப்ரண்ட் லுக்கு கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது, பட் ரொம்ப வளைஞ்ச மாதிரி இருக்குது. கொண்டோடின்னு சொன்னாலே வளைஞ்ச மாதிரி தான் வரும், ஃப்ரண்ட் மிரர் ஆகட்டும் சைடு ஆகட்டும் எல்லாமே. ஓகேங்களா, லைட்ஸ்லாம் சின்ன சின்னதாக அழகாக கொடுத்துருக்காங்க. சைடில் சும்மா ஒரு சில லைட்ஸு கவர்மெண்ட் பஸ்ஸில் எப்படி இருக்குமோ அது மாதிரி கொடுத்துருக்காங்க, பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பஸ்ஸோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட் பழகுது, பாடியை பார்த்தாலே தெரியும். விண்டோஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஓகே, பேக்கில் சும்மா கொஞ்சம் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, பிரேக்கு அப்புறம் நைட் டைமில் எடுத்துக்கு. ஃபுல் டோர் தான், கொண்டோடி பஸ் ஃபுல் டோரில் தான் இருக்குது. ஓகேங்களா, டயர் பொறுத்தளவில் டயர் கொஞ்சம் பரவாயில்ல, மேக்ஸிமம் கொஞ்சம் மினிமமாக இருக்குது. இன்சைடில் சீட்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க, பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. இது மாதிரி சீட்ஸ் யாரும் கொண்டோடிக்கு இது வரைக்கும் கொடுத்ததில்லை. மேலே லக்கேஜ் கேரியர் ஆகட்டும் அதுலேயும் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, உள்ளார வந்து ஒயிட் லைட்லாம் இருக்குது, அது பர்ஃபெக்டாக இருக்குது. அப்புறம் லாஸ்ட் சீட்டு மட்டும் அந்தரத்தில் பறந்துட்டுருக்கு, அது என்னன்னு தெரியல, ஒர்க்கு அதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணாமல் விட்டுட்டாங்க உங்களுக்கு, யாரும் பார்க்கவே காணோம். ஓகேங்களா, பாருங்கள் அது கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருந்திருக்கும் மோடு. அடுத்தது கேபின் பார்த்தீங்கன்னா, கேபின் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதெல்லாம் சீட்ஸ், டிரைவர் சீட் ஆகட்டும், ஸ்டேரிங்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க, கியரும் சூப்பராக இருக்குது பாருங்கள். முன்னாடி ஒரு பிள்ளையாரம் வச்சுருக்காங்க, கியர் பார்த்தீங்கன்னா கீழேருந்தே சூப்பராக வருது, ஷைனிங்காக இருக்குது கியரு. அது மட்டும் இல்லாமல் வந்து டேஷ்போர்ட்லாம் பயங்கரமாக இருக்குது, பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதில் ரியலிட்டிக்காக இருக்க மாதிரியே இருக்குது, அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டு ஒரிஜினலாக இருக்க மாதிரியே இருக்குது. பக்கத்தில் சுவிச்சஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஸ்பீட் டெஸ்ட்டு, ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 208, எனக்கு வந்த வரைக்கும் 210 வந்துச்சு, அதுக்கு மேலே எதுவும் வரல. நீங்களே பாருங்கள், ட்ரைவ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 192, 93, 94, 95 அது மாதிரி ஒன்று ஒன்றா ஏறிட்டே இருக்கும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 210, அதுக்கு மேலே போகாது பஸ் மோடு. பஸ் மோடு போகாதில்ல, அதுக்குள்ளார எங்கன்னா போய் இடிச்சிருவீங்க கண்டிப்பாக, ஏன்னா ஓவர் ஸ்பீடில் போகும்போது கண்ட்ரோல் பண்ண முடியாது. நானும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரைவ் பண்ணதில் வீடியோவில் பார்த்தீங்கன்னா 208 வரும். நான் அதுக்கு முன்னாடியே ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு தான் வீடியோ எடுப்பேன், அதில் வந்து 210 வந்துச்சு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, பாருங்கள் 208, 209, அவ்வளோதான், இதுக்கு மேலே ஓட்ட முடியாது. அடுத்து நைட் டெஸ்ட் பார்ப்போம். நைட்டில் பார்த்தீங்கன்னா பஸ் மோடு பர்ஃபெக்டாக இருக்குது, லைட்ஸ் அதிகமாக இருந்தாலும் நம்ம ஊர் கவர்மெண்ட் பஸ் மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. உள்ளார சின்ன சின்ன எல்லோ லைட்ஸு அப்புறம் ஒயிட் லைட்டு எப்படி பஸ்ஸில் இருக்குமோ அதே மாதிரி சைட்லேயும் அதே மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க, பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் லைட்ஸ் எரிஞ்சிட்ருக்கு, பிரேக் அடித்தா லைட் எரியும், அப்புறம் ஹெட்லைட் போட்டால் லைட் எரியும், அது எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்ட்லேயும் லைட்டாக லைட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் கேபினில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லைட்ஸ் ஆட் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா மூணு லிவரிஸ்க்கும் GCTN.3 ஃபுல் கேப்ஸு. ஓகேங்களா, நைட் மோட் ட்ரைவ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லிவரிஸ் மூணு லிவரி காமிக்கிறேன், அது எது பிடிச்சிருக்கோ கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் லிவரி பார்ப்போம். நான் பார்ப்பேன் ஃபர்ஸ்ட் லிவரி பார்த்தீங்கன்னா அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம், இருங்க க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம், சிதம்பரம் காட்டு மன்னார் கோயில், பஸ் நம்பர் வந்து 4C. இப்போ பார்த்தீங்கன்னா சிதம்பரம் போயிட்டுருக்கேன். ஓகேங்களா, அது மாதிரி தான் ரூட் போட்டு செட் பண்ணியிருக்கேன் நான். வைப்பர் கொஞ்சம் மறைச்சிட்ருக்க மாதிரி இருக்கும், அதை ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகேங்களா, அடுத்து சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம் தான் இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கு எல்லாத்துலேயுமே அப்படி தான் இருக்கும், 4C கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா மோடில் வந்து விண்டோஸில் எதுவுமே அப்ளை பண்ண முடியாது,
விண்டோஸில் எதுவுமே அப்ளை பண்ண முடியாது. நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணி பார்த்துட்டேன், அதனால தான் சைடில் எதுனா ஊர் பெறவே இல்லான்னு பார்த்தேன், அது முடியல. ஓகேங்களா, பாருங்கள் இன்சைட்லேருந்து ட்ரைவ் பண்ணும்போது இது கொஞ்சம் தனி ஃபீலாக தான் இருக்குது. ஏன்னா அசோகா லேலேண்ட் ஸ்டேரிங் அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள் ஃபுல் டோர் ஃபெசிலிட்டி ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அடுத்ததாக இன்னொரு லிவரி இருக்குது. இது வந்து நம்ம கௌதம் கேமிங் ப்ரோ கிரியேட் பண்ண லிவரி, அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம். பாருங்கள் ஃபுல் ஸ்டிக்கரிங் ஒர்க்கோட பயங்கரமாக பண்ணியிருப்பார். லிவரி வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி அந்த வீடியோ வாட்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுவும் விழுப்புரம் தான், அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம் தான், கடலூர் டு சேலம். பாருங்கள் பின்னாடி கௌதம் கேமிங் அவரோட சேனல் நேம் வச்சுருப்பார். கௌதம் கேமிங் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, அடுத்தடுத்து வரக்கூடிய டிராஃபிக் மூட் அந்த சேனல் தான் ரிலீஸ் ஆக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாரு கௌதம் ப்ரோ. பாருங்கள் எக்ஸ்ப்ரெஸ் வந்து கடலூர் டு சேலம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி க்ரீன் லிவரி, இது வந்து அரசு போக்குவரத்துக்காக மதுரை தேனி ஒசூர், தேனியிலேருந்து ஒசூர் போகுது. பாருங்கள் எப்படி இருக்குன்னா சைட்லேயும் அரசு போக்குவரத்துக்காக மதுரைன்னு தான் இருக்கும், பேக்லேயும் அதே தான். பேக்கில் ஒரு முருகர் ஃபோட்டோ இருக்கும், அப்புறம் கொஞ்சம் டிசைன்ஸ் இருக்கும் பேக்கில் அந்த மாலைலாம் போட்ட மாதிரி. அப்புறம் பஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா TN52 அப்படிங்கிற சம்திங் வரும், பார்த்துங்க. இந்த மூணுத்தில் எந்த லிவரி பிடிச்சிருக்கோ கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக நம்ம டீம் GCTN என்ன டிராஃபிக் கூட பண்ணிகிட்ருக்காங்க நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க. டீம் GCTN பொறுத்தளவில் இந்த அப்டேட்டுக்கு லாஸ்ட் டிராஃபிக் மோட் TN V2 தான், அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் எந்த டிராஃபிக் மோடும் அவங்களும் பண்ணுற மாதிரி இல்லை. ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.